ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிபிஆர் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். சிபிஆர்னா என்னென்ன, சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். ஸோ இதை வச்சு நம்ம இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம், இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து என்னென்னா, உங்கள் பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா தான், சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோதாவில் வச்சு ஷோ பண்ணுறேன். ஜீரோதாவில் சிபிஆர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க வந்து பிவோட் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து இது தான் பிவோ பாயிண்ட், இந்த ப்ளூ கலர் தான் பிவோட் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து டிசின்னு சொல்லுவாங்க, டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டு, பேஸ் சென்ட்ரல் பாயிண்ட்டு, மூணு இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்க கால்குலேட் பண்ணி கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ இதே நம்ம வந்து சப்போஸ் உங்கள் பிளாட்ஃபார்மில் இது இல்லாட்டாலும் இதே வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஃபார்முலாவுக்கு போயிடுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து சில அப்போ ஜீரோ அதில் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து நிறைய சிபிஆர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்களும் ஓன் இண்டிகேட்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி வந்து சப்போஸ் நம்மளால் இண்டிகேட்டர் ரெடி பண்ண முடியாட்டாலும் ஜஸ்ட் அந்த லைன் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குங்கிற விஷயம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த அதாவது சிபிஆர் உங்கள் பிளாட்ஃபார்ம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோதாவில் இது இருக்குது, அலைஸ் புள்ளிலையோ அப்ஸ்ட்ராக்ட்லேயோ இல்லை வந்து ஃபைவ் பைசாலேயோ மோதிலோசோலையோ சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங் வீல் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சிபிஆர் யூஸ் பண்ணுறாங்க, பட் ட்ரேடிங் வீல் நான் பார்க்க முடியல, ஒரு தடவை நீங்கள் அங்கே இப்போ ட்ரேடிங்கில் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் இதில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நாளையோட சிபிஆர் எப்படி இருக்கும், நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் விஷயத்தை வந்து இன்றைக்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ அதான் பண்ண போகிறேன். இப்போ மார்க்கெட் வந்து 9:00 ஓப்பன் ஆகுது, இப்போ 7:47. போன இண்டஸ்ட்லேண்ட் பேங்க் எடுத்திருக்கேன். இண்டஸ்ட்லேண்ட் பேங்க் வந்து இன்றைக்கி சிபிஆர் எப்படி இருக்கும், அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் கால்குலேட் பண்ணி. சரி, வாங்க ஃபார்முலா ஃபஸ்ட் பார்ப்போம். சிபிஆர் வந்து என்னென்னா சொன்ன மாதிரி சென்டர் பிவோட் ரேஞ்சு. ஓகே, அந்த பிவோட் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இந்த மூணையுமே வந்து சம் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறாங்க, ஒரு அமௌண்ட் வரும். ஓகே, அந்த ஒரு ஃபிகர் வரும். அதுக்கப்புறம் வந்து டாப் சென்டர் பாயிண்ட், ஓகே, அது வந்து பிவோட் மைனஸ் பேஸ் சென்டர் பாயிண்ட் ப்ளஸ் பிவோட். ஸோ இந்த கால்குலேஷன் படி டிசி, அதாவது டாப் சென்டர் பாயிண்ட், பேஸ் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, R1, R2, அப்புறம் S1, S2, அதே மாதிரி S3, S4 நிறைய இருக்குது. ஓகே, நம்மளுக்கு அது ரெண்டு போதும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதான் ஃபார்முலா. R1 வந்து பியோட் பாயிண்ட், அதை இந்த நம்ம ப்ரீவியஸ்லி ஹை லோ க்ளோஸ் மூணையும் சம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ரெண்டாவது வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ரீவியஸ்டி லோ வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ R2 வந்து இந்த பிவோட் பாயிண்ட் வரல, ப்ளஸ் R1 மைனஸ் S1. ஓகே, S1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பிவோட் பாயிண்ட் வந்து ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. இது எப்படி வந்து இன்றைக்கி ட்ரேடில் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து இண்டஸ்ட்லேண்ட் பேங்க் எடுத்திருக்கேன். ஓகே, இண்டஸ்ட்லேண்ட் பேங்க் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் இண்டஸ்ட்லேண்ட் பேங்க். அதாவது ஹை வந்து ப்ரீவியஸ் டே ஹை வந்து 535 ரூபா, ஓகே, லோ வந்து 505.05 ரூபா, க்ளோஸ் வந்து 510 ரூபா. ஓகே, இது மூணையும் சம் பண்ணி 516.95 ரூபா வருது. ஓகே, இதுதான் பிவோட் பாயிண்ட் ரேஞ்ச். ஸோ இன்றைக்கி வந்து பிவோட் வந்து 516.95 ரூபா, 517 ரூபா கூட இருக்கலாம், அந்த ரேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகும். அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிவோட் பாயிண்ட் வந்து ரெண்டால் வந்து மல்டிஃபை பண்ணிவிட்டு மைனஸ் லோ பண்ணிங்கன்னா 528.85 ரூபான்னு வரும், 528.85 ரூபா. சப்போர்ட் வந்து அந்த பிவோட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து ரெண்டாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹை வந்து மைனஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் டே ஹை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 498 ரூபான்னு வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். ஓகே, இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், சரிங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் கால்குலேஷன். ஸோ எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுனா, இது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பியூர் ரேஞ்ச் வந்து கிடச்சிரும். ஓகே,
அப்புறம் வந்து நம்ம வந்து எஸ் ஒன் இங்கே மார்க் பண்ணிக்கலாம், ஆர் ஒன் இங்கே மார்க் பண்ணிக்கலாம், அப்புறம் எஸ் டூ மார்க் பண்ணிக்கலாம், ஆர் டூ மார்க் பண்ணிக்கலாம். இது போக ப்ளஸ் இன்னொன்று நமக்கு கிடைக்கும், அதாவது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, சில சமயம் என்ன பண்ணால், அதாவது ஆக்சுவலி நம்ம எப்படி ட்ரேட் இருக்கோம்னா, இந்த பிவோட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மூணு லைன் இருக்கும், அந்த மூணு லைனுக்கு மேலே ஒரு கிரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, சப்போஸ் ப்ரீவியஸ் டே ஹை வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே, அதுக்கப்புறம் ஆர் ஒன் இருந்துச்சுன்னா அது செகண்ட் டார்கெட். சப்போஸ் ஆர் ஒன் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை இருந்துச்சுன்னா ஆர் ஒன் ஃபஸ்ட்டு டார்கெட், ப்ரீவியஸ் டே ஹை வந்து செகண்ட் டார்கெட் இருக்கும், அப்புறம் ஆர் டூன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேட், அதாவது அந்த மூணு லைனுக்கு மேலே பிவோட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு கிரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பை பொசிஷன் எடுத்துகிட்டு அந்த ரேஞ்ச் ஆர் ஒன்றோ இல்லை ப்ரீவியஸ் ஆர் ஒன்று வச்சுக்கலாம், இல்லை வந்து ப்ரீவியஸ் டே ஹை முன்னாடி வச்சு ப்ரீவியஸ் டே ஹை நீங்கள் வந்து டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ என்ன பண்ணணும், சில சமயம் இங்கேருந்து போயிட்டு ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணி ஆர் ஒன்று பிரேக் பண்ணி ஆர் ஒன்றில் என்ன பண்ணும், மறுபடியும் ரிவர்சல் ஆகும். சப்போஸ் அது வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட், அது என்னென்னா ரிவர்சல், அது ரிவர்சல் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே வந்து ஷார்ட் பண்ணலாம், ஷார்ட் பண்ணி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ரிவர்ஸ் ஆகி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும். இது ஒரு ட்ரேட். இன்னொரு ட்ரேடு வந்து சப்போஸ் பிவோட் ரேஞ்ச் கீழே வந்து ஒரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டார்கெட் வந்து எப்படி செட் பண்ணிக்கலாம்னா, எஸ் ஒன் செட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே லோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எஸ் ஒன் வந்து செகண்ட் டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து கிரீன் கேண்டில் ஓப்பன் ஆச்சு, இந்த மூணு லைன் கீழே கிரீன் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, சாரி கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில், இந்த மூணு லைன் கீழே அந்த பியோர் ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து ரெட் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை அதாவது எஸ் ஒன் எது ஃபஸ்ட் இருக்கோ அது ஃபஸ்ட் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் இப்போ நான் ஷார்ட் பண்ணுறேன், இந்த ரேஞ்ச் கீழே ஷார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹை ஆர் ஒன் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா இங்கேருந்து கால்குலேட் பண்ணுங்கள், இது வந்து 541 ரூபா, இது வந்து 521 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் 521 ரூபா வந்து டார்கெட் செட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து ரொம்ப லென்த்து ஜாஸ்தி இல்லையா, அதனால் வந்து அதோடய சென்டர் பார்த்துக்கோங்க. ஸோ 530 ரூபா ரெண்டால் டிவைட் பண்ணிக்கோங்க, 540 ரூபா மைனஸ் 520 ரூபா 520 ரூபா டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா மைனஸ் 10 கிடைக்கும் இல்லையா, 20 கிடைக்கும், 20 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ 530 ரூபா நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கீழே ஓப்பன் ஆச்சு, ஸோ இந்த மூணு லைன் கீழே ஓப்பன் ஆகிருக்கு ஒரு கேண்டில், ஸோ எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் டவுன், அது மார்க்கெட்டே டவுன் தான். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ரேஞ்ச் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பியூர் பாயிண்ட் வந்து 517 ரூபா இருக்கும், அப்புறம் வந்து ஆர் ஒன் வந்து 528 ரூபா 85 பைசா, எஸ் ஒன் வந்து 491 ரூபா இருக்கும். நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா வந்து பை பண்ணலாம், சென்ட்ரல் பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணலாம், கீழே ஓப்பன் ஆச்சுன்னா செல் பண்ணலாம். டார்கெட் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் டே ஹை பை பண்ண ப்ரீவியஸ் டே ஹை, அப்புறம் வந்து ஆர் ஒன், ஓகே இங்கே வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே லோ, அப்புறம் வந்து எஸ் ஒன், முன்னப்பின்ன ஒரு ப்ரீவியஸ் டே லோ வந்து எஸ் ஒனுக்கு அப்புறம் வரலாம், அது வந்து நம்ம கால்குலேஷன் மாதிரி தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்றுடைய இது. ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே கீழே ஓப்பன் ஆகிருக்கு, டவுன் தான். ஸோ இங்கே வந்து எதுவுமே பெருசாக ஓப்பன் ஆகலை, ஸோ ஃபுல்லாக ரிவர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஜீரோ தான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு ஹேண்ட்லிஸ்டிக் பேட்டர்னும் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், 9:00 பாருங்கள் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து லைன் அவங்க வந்து சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அந்த R1 S1 எல்லாம் நம்ம தான் கால்குலேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வியூவில் வந்து நிறைய பேர் இப்போ கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் மேலே ஓப்பன் ஆகிருக்கு, மேலே ஓப்பன் ஆகி ஃபுல்லாக மேலே தான் போயிருக்கு, கீழே எது பிரேக் ஆகலை. ஸோ கீழே பிரேக் ஆகும்போது தான் நம்ம வந்து ஷார்ட் எடுத்துக்கலாம், மேலே பிரேக் ஆகும்போது நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஃபுல்லான் பாருங்கள் எல்லாமே பை தான். ஓகே, அப்புறம் இங்கே கீழே இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் ஆகிருக்கு, இங்கே பிரேக் ஆகி கிட்டத்தட்ட இங்கே பாருங்களேன் 596 ரூபாவில் பிரேக் ஆகிருக்கு, 596 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு நியூ ரெட் கேண்டில், கீழே வந்து 450 கிட்ட 12 ரூபா நமக்கு கிடச்சிருக்கு, இங்கே பாருங்கள் மேலே. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணுற விஷயத்தை தான் வந்து சார் இன்றைக்கி ட்ரேடிங் ஆரம்பிக்க முன்னாடி நம்ம வீடியோ போடணுங்கிறக்காக தான் இது உங்களுக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த கொடுத்துருக்கலாம் இந்த ரேஞ்ச் பாருங்கள், இந்த ரேஞ்ச் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், உடனே லைவ் ட்ரேடிங் போயிடாதீங்க.
பேப்பர் ட்ரைனிங் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரைனிங் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஒரு இன்றைக்கி புதன்கிழமை புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் பேப்பர் ரெடி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டே நீங்கள் வந்து லைவ் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிவோட் ரேஞ்ச் வந்து மேலே வந்து க்ரீன் ஹேண்ட் ஓப்பன் ஆச்சுன்னு நீங்கள் பை பண்ணிக்கலாம். சப் அதோடய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று வந்து ப்ரீவியஸ் டே ஹை வந்து முதல்ல வரலாம், அதுக்கப்புறம் வந்து R1 வரலாம். சில சமயம் R1 ஃபஸ்ட்டு வரும், ப்ரீவியஸ் டே ஹை வந்து செகண்ட் வரும். ஓகே, சப்போஸ் இது வந்து இப்போ லென்த்தியாக இருந்துச்சுன்னா, சப் ரெசிஸ்டன்ஸ் லென்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டார்கெட் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் வந்து அதிலே ஒரு பிவோட் பாயிண்ட் வச்சுக்கலாம். அது அந்த ரெண்டே சம் பண்ணி டிவைட் பை 2 கொடுத்தீங்கன்னா ஒரு வேலையை வரும், அதை வந்து நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்டும் அதே தான், கீழே வந்து பிவோட் ரேஞ்ச் கீழே வந்து ஒரு ரெட் கண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு டார்கெட் வந்து S1 இல்லைன்னா ப்ரீவியஸ் டே லோ. சில சமயம் ப்ரீவியஸ் டே லோ ஃபஸ்ட் வரும், S1 செகண்ட் வரும். சில சமயம் S1 ஃபஸ்ட் வரும், ப்ரீவியஸ் டே லோ வந்து செகண்ட் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஓய்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து பியோட் ரேஞ்சும் S1 லென்த்தாக இருக்குன்னா ரெண்டையும் சம் பண்ணிவிட்டு டிவைட் பை 2 கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அதை நீங்கள் டார்கெட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா கீழே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய முக்கியமான விஷயங்கள். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து நாளைக்கு ட்ரேடு எப்படி இருக்க விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். சரி, நீங்கள் ஒரு இன்ட்ராடேல ஸ்டாக் செலெக்ஷன் வச்சுருப்பீங்களா, ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த பியோட் ரேஞ்ச் வச்சு நாளைக்கு வந்து அதோடய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் விஷயத்தை வந்து தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் ஃபஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து லைவ் ட்ரேடிங் உள்ள வாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் சேனல் பெல் ஐக்கான் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது, இப்போ நியூஸ் கிளாத்லாம் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.